கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். அழகு என்பது உடலின் ஆரோக்கியத்தை அடிப்படையாக கொண்டது. அந்த வரிசையில் பசிச்சு சாப்பிடணும் அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி உடலின் சத்து தேவைகளை எப்படி பூர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி இருக்கிற மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய கேள்வியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு என்ன சக்தி தேவைப்படுது, என்ன சத்து தேவைப்படுது, அது எந்த பொருளில் இருக்குது, எந்த பொருளாக நான் சாப்பிட்டேனாக்கா எனக்கு இந்த சத்து கிடைக்கும் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய கேள்வியாகவும், அன்றாட வாழ்க்கையில் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு போராட்டமாகவும் இது இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த கேள்விக்கு வந்து விடை ரொம்ப 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 எளிதான ஒரு விஷயம். இதில் கஷ்டமே உங்களுக்கு எதுவுமே கிடையாது இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் தனக்கு தேவையான சத்துக்களை தானே தயாரிக்கும். இதுதான் உண்மை. இப்போ உங்கள் உடம்புக்கு கால்சியம் தேவை. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் கால்சியமே இல்லை அப்படின்னாலும், அதுக்கு கால்சியம் தேவைப்படுது அப்படின்னாக்கா, நீங்கள் கொடுத்த இரும்பு சத்துலேருந்து கால்சியம்ங்கிற சத்து அது கன்வர்ஷன் பண்ணிக்கும். இது வந்து நீங்கள் உணரணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ மாடு வந்துட்டு பால் கறக்குது. அந்த பால் வந்து கால்சியம் மிகுதி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் மாடு வந்து என்ன சாப்பிட்டுச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது புல் சாப்பிடுது. புல்லில் இருக்கிறது மெக்னீஷியம் தான் இல்லைங்களா? ஸோ புல்லை சாப்பிட்ற மாடு அதில் இருக்கிற மெக்னீஷியத்தை கால்சியமாக கன்வர்ஷன் பண்ணி பாலை நமக்கு தருது இல்லைங்களா? ஒரு மாட்டுடைய உடம்புக்கே இந்த கன்வர்ஷன் எனர்ஜியை வச்சு படைச்சிருக்காரு கடவுள். இந்த உலகத்தில் இருக்கிற படைப்புகள்லேயே மிகவும் உயர்ந்த படைப்பு மனுஷன். ஸோ மனுஷனோட உடம்பில் கன்வர்ஷன் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கனாலும் உங்கள் உடலுக்கு தேவையான சக்தியாக அது மாறிவிடும் என்பது தான் உண்மை. அதனால் என்ன நான் சாப்பிடலாம், இது சாப்பிட்டா நல்லதா, அது சாப்பிட்டா நல்லதா, அந்த மாதிரிலாம் யோசிக்காமல், பசிக்கும் போது உங்களுக்கு பசிக்கணும், நிச்சயமாக வயிறு பசிக்கும் போது சாப்பிடும் சாப்பாடு மட்டும்தான் எனர்ஜியாக மாறுது. அதனால் பசிச்சு சாப்பிடணும். பசிக்கும் போது உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்ணும். உங்களுக்கு பிடிச்ச உணவு எதை காமிக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு புளிப்பு சுவை ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு இனிப்பு சுவை ரொம்ப பிடிக்கும். இப்போது இனிப்பு நீங்கள் அதிகமாக சாப்பிட சாப்பிட, அந்த இனிப்பில் இருக்கிற விஷயங்கள் உங்கள் உடம்புக்கு தேவைப்படுதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குதோ அதை நீங்கள் தாராளமாக பசிக்கும் வயிற்றில் சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடும்போது உடல் தன்னுடைய சத்து தேவையை அதன் மூலமாக பூர்த்தி செய்கிறது. நன்றி, வணக்கம்.